ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, பாகற்காய் எந்த நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக உள்ளது தெரியுமா? அதை பற்றி பார்ப்போம். பாகற்காய் உணவு பையில் உள்ள பூச்சியை கொல்லும், பசியை தூண்டும், பித்தத்தை தணிக்கும், பெண்களுக்கு தாய்ப்பால் சுரக்க உதவும். பாகற்காயை உணவில் சேர்த்து கொண்டால் இருமல், இறைப்பு, மூலம், வயிற்றுப்புழுவை நீக்கும். பாகற்காய் இலையின் சாறு ஒரு அவுன்ஸில் சிறிது எடுத்து பொடித்த சீரக தூளை கலந்து காலை மாலை இரண்டு வேளையும் உட்கொண்டால் விஷ ஜுரம் நின்றுவிடும். பாகற்காய் ஜூஸ் குடித்து வந்தால் செரிமான அமிலம் சுரப்பது மேம்படும், எனவே பசியும் அதிகரிக்கும். கணைய பூச்சு நோய் அணுக்களை அழிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நீரழிவு நோயாளிகளுக்கு பாகற்காய் நல்ல மருந்தாகும். பாகல் இலையை அரைத்து உடம்பெல்லாம் தடவி ஒரு மணி நேரம் ஊறிய பின் குளிக்க வேண்டும். இவ்வாறு செய்து வந்தால் நாய்க்கடியின் விஷம் உடம்பில் ஏறாது. பாகற்காயில் பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் ஏ உள்ளதால் கண் சம்பந்தமான நோய்களுக்கு தீர்வாக உள்ளது. மேலும் இதயத்திற்கு வலிமை சேர்க்கும் தாமரை விதைகள் பற்றி பார்ப்போம். தாமரை விதைகளின் மருத்துவ குணங்கள் நிறைந்தவை. பூவின் அடிப்பகுதியில் விதைகள் இருக்கும். சீன மருத்துவத்தில் இந்த விதைகள் அதிக ஊட்டச்சத்துள்ள உணவாகவும் ஆரோக்கியமான உணவு பொருளாகவும் மருத்துவ பண்புகள் நிறைந்ததாகவும் கொண்டாடப்படுகிறது. 100 கிராம் தாமரை விதைகளில் கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு ஆகியவை உள்ளன. மீதமுள்ளவை தண்ணீர் மற்றும் தாதுக்கள். முக்கியமாக சோடியம், பொட்டாசியம், மக்னீசியம், கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகியவை உள்ளன. இதில் நார்ச்சத்தும் விட்டமின்களும் குறைவாக உள்ளன. நீண்ட நாள்பட்ட வயிற்றுப்போக்கை தடுக்க உதவுகிறது. எனவே மலச்சிக்கலால் பாதிக்கப்படுபவர்கள் இதை உட்கொள்வதால் நல்ல பலன் கிடைக்கும். நமது உடலில் குறைந்தளவு மக்னீசியம் இருந்தால் மாரடைவு வருவதற்கு அதிக வாய்ப்புண்டு. தாமரை விதைகளில் அதிகளவு மக்னீசியம் உள்ளதால் இரத்த ஓட்டமும் ஆக்சிஜன் சப்ளையும் மேம்படுகிறது. இதய நோய் ஆபத்துகளும் குறைகிறது. தாமரை விதைகளில் அதிகளவில் பொட்டாசியமும் குறைந்தளவு சோடியமும் உள்ளன. எனவே இவை இரத்த நாளங்களை எளிதில் தளர்வடைய செய்து இரத்த அழுத்தத்தை சீராக்கி ஆரோக்கியமான நிலையில் வைக்கின்றன. ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.